வீவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் அருகில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புகிறோம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குறைகளை தெரியப்படுத்தலாம் அதில் வித தவறும் இல்லை ஆனால் கண்டிப்பாக இது நடக்காதுன்னு சொல்லாதீங்க நாம் கணிச்சு தர்றது நூற்றுக்கு நாற்பது சதவீதம் நடந்துவிடும் மீதம் இருப்பது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி மற்றும் கோச்சார பலன்களை பொறுத்தே செயல்படும் உதாரணமாக நாமதான் தான் இந்த விகாரி வருட பஞ்சாங்கத்தை யூடியூப்பில் முதல்ல வெளியிட்டோம் பலரும் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நடக்காதுன்னு தங்களுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தி இருந்தாங்க ஆனால் இப்போ நாம சொன்னது தான் நடந்துட்டு இருக்குது நாம் சொன்ன மாதிரி புயல் மலை மற்றும் அனல் காற்றும் வீச ஆரம்பித்து இருக்கு சரி இந்த மாத ராசி பலன்களை பார்ப்போம் இந்த மாதம் அனைவரது வாழ்விலும் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லலாம் ஏனெனில் மொத்தமுள்ள ஒன்பது கோள்களில் சனி கேது மற்றும் ராகுவினை தவிர மற்ற அனைத்து கோள்களுமே பெயர்ச்சி அடைகின்றன இதனால் திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அதிகாரத்தின் அதிபதியான சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் ராகு பகவான் இருக்கிறார் மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இதன் காரணமாக நிலம் காவல்துறை கோப்புகள் பத்திரங்கள் கட்ட பஞ்சாயத்து ஆகிய விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் நிலத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும் மூத்த சகோதரரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை மே பதினோராம் தேதி அன்று சுக்கிரன் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அங்கு ஏற்கனவே உள்ள சூரியன் மற்றும் புத பகவானுடன் இணைகின்றார் பனிரெண்டாம் தேதி புத பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் மே மாதம் குரு பகவான் மீண்டும் தனுசு ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எட்டில் இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இதன் காரணமாக உங்கள் அத்தையின் மூலம் புதிய ஆடைகள் நகைகள் மற்றும் புதிய வாகனங்கள் வாகனங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் தந்தையின் உடன் பிறப்புகளான அத்தையின் மூலம் பல நன்மைகள் உண்டாகும் சூரியன் மற்றும் புத பகவானின் பெயர்ச்சியால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாதம் என்றே கூறலாம் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கும் இந்த சேர்க்கையின் காரணமாக பத்தாம் இடத்தில் இருக்கும் இந்த சேர்க்கையின் காரணமாக மே பதினைந்து முதல் தொழிலில் நல்லதொரு மேன்மை உண்டாகும் விரும்பிய பணியிட மாற்றம் கிடைக்கும் தொழிலை நினைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் செவ்வாய் பகவான் பத்திலிருந்து பதினொன்றுக்கு பெயர்ச்சி அடைகிறார் அங்கு ராகு பகவானுடன் இணைகின்றார் மாதத்தின் முதல் பாதையில் குருவின் பார்வையை பெறுவதால் உங்களுக்கு எவ்வித பாதிப்பும் நேராது ஆனால் மாதத்தின் பின்பகுதியில் சனி பகவான் மட்டுமே ராகு மற்றும் செவ்வாய் பகவானை பார்க்கின்றார் இதன் காரணமாக நீங்கள் சற்று மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது சனி பகவான் வக்ரமாக இருக்கின்றார் இதன் காரணமாக நீங்கள் காவல்துறை நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் நேர்மையற்ற வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைக்க வேண்டாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மேலும் அவர் தற்பொழுது வக்ரமாக இருக்கிறார் இதுவரை சோம்பலாக இருந்து வந்த குழந்தைகள் சற்று சுறுசுறுப்புடன் காணப்படுவர் அவர்கள் பற்றிய கவலை உங்களுக்கு இருக்காது அவர்களை நினைத்து கவலைப்பட்டு வந்த நீங்கள் இனி சற்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் குரு பகவான் மாதத்தின் முதல் பாதியில் பிரச்சனைகளின் வேகத்தை குறைப்பார் பின்னர் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இதன் காரணமாக நல்லதொரு உறக்கம் குடும்பத்தில் அமைதி சுகமான வாழ்க்கை ஆகியவைகளுக்கு இனி பஞ்சம் இருக்காது மேலும் கடந்த மூன்று மாதமாக இருந்து வந்த மனக்கஷ்டமும் நீங்கும் மிதுன ராசியில் இருக்கும் ராகு பகவான் செவ்வாய் பகவான் இணைப்பானது அவ்வளவு நல்லதல்ல இந்த அமைப்பு உங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசியினருக்குமே பிரச்சனையான அமைப்பு தான் மேலும் இவர்கள் நீதியின் அதிபதியான சனீஸ்வரனின் பார்வையை பெறுகின்றனர் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நூற்றுக்கு எழுவத்தி மூன்று சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வரவும் மேலும் ராகு செவ்வாய் பிரச்சனையை தவிர்க்க முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யவும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் மறக்காம நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க நன்றி